எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் யூனிட் 5 மக்களாட்சி என்ற பாடத்திற்குரிய புக் பேக் க்வெஸ்சன் ஆன்சரை நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, மக்களாட்சி என்ற சொல்லின் பொருள். மக்களாட்சி என்ற சொல்லின் பொருள், இதுக்கு சரியான விடை மக்களின் அதிகாரம். மக்களின் அதிகாரம். இரண்டாவது கேள்வி, மக்களாட்சி என்பது, மக்களாட்சி என்பது அரசாங்க வகை, அரசாங்க வகை. மூன்றாவது கேள்வி, மக்களாட்சி அடிக்கோடிட்டு காட்டும் கொள்கை. மக்களாட்சி அடிக்கோடிட்டு காட்டும் கொள்கை. மக்களின் ஆட்சி, மக்களின் ஆட்சி. நான்காவது கேள்வி, சமூக மக்களாட்சி வலுவாக நம்புவது யாதெனில். சமூக மக்களாட்சி வலுவாக நம்புவது யாதெனில், சம வாய்ப்பு மற்றும் சுதந்திரம். சம வாய்ப்பு மற்றும் சுதந்திரம். ஐந்தாவது கேள்வி, நேரடி மக்களாட்சி இங்கு நடைமுறையில் உள்ளது. நேரடி மக்களாட்சி இங்கு நடைமுறையில் உள்ளது, இதுக்கு சரியான விடை சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி குடியரசு. சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி குடியரசு. ஆறாவது கேள்வி, பொருளாதார மக்களாட்சி எதனை முக்கிய அடிப்படையாக கொண்டுள்ளது. பொருளாதார மக்களாட்சி எதனை முக்கிய அடிப்படையாக கொண்டுள்ளது, இதுக்கு சரியான விடை பொருளாதார உரிமைகள் மற்றும் சமூக சமத்துவம். பொருளாதார உரிமைகள் மற்றும் சமூக சமத்துவம். அடுத்து ஏழாவது கேள்வி, தீவிர முன்னேற்றவாத மக்களாட்சியை முன்மொழிந்த முன்னோடி அரசியல் சிந்தனையாளர். தீவிர முன்னேற்றவாத மக்களாட்சியை முன்மொழிந்த முன்னோடி அரசியல் சிந்தனையாளர், இதுக்கு சரியான விடை M.N. Roy. M.N. Roy. எட்டாவது கேள்வி, தீவிர முன்னேற்றவாத மக்களாட்சி எதுவாக நம்பப்படுகிறது. தீவிர முன்னேற்றவாத மக்களாட்சி எதுவாக நம்பப்படுகிறது, மக்களின் அதிகாரம். மக்களின் அதிகாரம். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, பாதுகாப்பு மக்களாட்சி எதனை அடிப்படையாக கொண்டுள்ளது. பாதுகாப்பு மக்களாட்சி எதனை அடிப்படையாக கொண்டுள்ளது, இதுக்கு சரியான விடை சமூக பாதுகாப்பு. சமூக பாதுகாப்பு. பத்தாவது கேள்வி, மார்க்சிய கோட்பாடானது மக்களாட்சியை இந்த சூழலில் காண்கிறது. மார்க்சிய கோட்பாடானது மக்களாட்சியை இந்த சூழலில் காண்கிறது, இதுக்கு சரியான விடை சமூக குழு. சமூக குழு. பதினொன்று, மக்களாட்சியின் எந்த கோட்பாடு முதலாளித்துவத்தின் வீழ்ச்சியை ஆதரித்து சமூகத்தின் புரட்சிகர மாற்றத்திற்கு அறைகூவல் விடுத்தது. மக்களாட்சியின் எந்த கோட்பாடு முதலாளித்துவத்தின் வீழ்ச்சியை ஆதரித்து சமூகத்தின் புரட்சிகர மாற்றத்திற்கு அறைகூவல் விடுத்தது. மார்க்சிய கோட்பாடு. மார்க்சிய கோட்பாடு. அடுத்த பன்னிரெண்டாவது கேள்வி, பன்மைத்துவ அரசாங்கத்தின் மூலம் எதை ஏற்படுத்தி குறிப்பிட்ட நலன்களை பாதுகாக்கிறது. பன்மைத்துவ அரசாங்கத்தின் மூலம் எதை ஏற்படுத்தி குறிப்பிட்ட நலன்களை பாதுகாக்கிறது, இதுக்கு சரியான விடை பொருளாதார சமநிலை. பொருளாதார சமநிலை. இந்திய மக்களாட்சியின் சிறப்பம்சங்களுள் ஒன்று. இந்திய மக்களாட்சியின் சிறப்பம்சங்களுள் ஒன்று, இதுக்கு சரியான விடை நாடாளுமன்ற மக்களாட்சி. நாடாளுமன்ற மக்களாட்சி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பார்த்தீங்கன்னா, லெவன்த் பொலிட்டிக்கல் சயின்ஸ் யூனிட் 5 மக்களாட்சி புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி
இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.